இலங்கையில் அரசு பதவி விலக கோரி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து போராட்டம் நடத்த முயன்ற பல்கலைக்கழக மாணவர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் கலைத்தனர் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் பிரதமர் மகிந்த ராஜபக்சேவும் பதவி விலக கோரி நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பினர் ஜெயவர்தனேபுர பல்கலைக்கழகம் அருகே இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து போராட்டம் நடத்த முயன்ற மாணவர்களை தடுப்புகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் மேலும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர்